பிரதமர் நரேந்திர மோடியுடன் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா சந்திப்பு. இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. வளரும் இந்தியாவிற்கான பிரதமரின் பள்ளிகள் என்ற புதிய திட்டம், பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நாடு முழுவதும் 14,500 பள்ளிகளை தரம் உயர்த்த முடிவு. மாணவர்களின் திறனை வெளிக்கொணரும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதிய தொலைத்தொடர்பு கொள்கை விரைவில் கொண்டுவரப்படும், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. டெல்டா பகுதிகளில் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 4 சுற்று, வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இலங்கையுடன் மோதும் இந்திய அணி.